அனைவருக்கும் வணக்கம். GeoGebra கிளாசிக் ஃபைவ்ல 3D கிராஃபிக்ஸில் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸஸை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு பாயிண்ட் நம்ம இன்புட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0,1,2 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு என்ட்ரு கொடுக்குறோம். இங்கே ஏங்கிற பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுட்டு நம்ம ஸ்பியர் சென்டர் அண்ட் ரேடியஸுங்கிற டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ண உடனே ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்கும். 3 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, 3 ரேடியஸில் ஒரு ஸ்பியர் வந்து இங்கே நமக்கு உருவாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் நம்ம ஒன்று எடுக்கலாம். என்ன பாயிண்ட் எடுக்கலாம்னா 1,2,1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். அந்த பாயிண்ட்டு பி. அகெயின் நம்ம ஸ்பியர் சென்டர் அண்ட் ரேடியஸ் டூலை யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம சென்டராக சூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் அகெயின் 3 கொடுக்கலாம். ஓகே, இப்போ மூவ் டூல கிளிக் பண்ணி டி செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பீரையும் நம்ம என்ன பண்ணலான்னா எனபிள் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்பீரோடைய இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோடைய கலரை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த ஏரோ கிளிக் பண்ணுன்னா அதோடய கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெட்டு. ஓகே, ரெண்டு ஸ்பியர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியரோட இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டூலை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க பாருங்கள், இன்டர்செக்ட் டூ சர்ஃபேஸ், செலக்ட் டூ சர்ஃபேஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் கிளிக் பண்ண உடனே நம்ம பாருங்கள் இங்கே இன்டர்செக்ஷன் உருவாயிடுச்சு. மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீரை ஹைட் பண்ணுவோம், இந்த ஸ்பீரையும் ஹைட் பண்ணுவோம். இதுதான் இந்த இன்டர்செக்ஷன். இந்த இது மேலே கிளிக் பண்ணிட்டு இதோடைய ஒபாசிட்டி நம்ம என்ன பண்ணலான்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஸ்பியரை நம்ம எனபிள் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஸ்பியர் பாருங்கள், அதோடைய இன்டர்செக்ஷன். செகண்ட் ஸ்பியர், ரெண்டு ஸ்பீரோடைய இன்டர்செக்ஷன் இதுதான். ஸோ கலர் இன்னும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்கு இந்த இன்டர்செக்ஷன் கலரை நம்ம வேறு ஒரு கலராக நம்ம மாற்றலாம், எல்லோ கலர். இதுதான் அதோடைய இன்டர்செக்ஷன். இப்போ இது ஏபியை நம்ம சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அதோடய இன்டர்செக்ஷன் என்ன ஆகிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பியை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அதை இன்டர்செக்ஷன் மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த சேஞ்ச் ஆன ஏபிக்கான அதோடைய ஸ்பியர் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒன்று இருக்கும், ஸோ இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப எளிமையாக இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸுங்கிறது புரியும். ரைட் கிளிக் பண்ணி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் இதோட கலர் எல்லாம் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இதோடைய ரைட் கிளிக் பண்ணி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் எப்படி உருவாக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.